உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்பு தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட நமது அன்பிற்குரிய ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் மீண்டும் பணியிலே அவர்கள் சேர்ந்து இந்த சமுதாயத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக தன்னை நிரூபித்து அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியும்போது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக அவரை பணியிலே மீண்டும் அவர்கள் அமர்த்துவதற்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர்கள், அவர்கள் தன்னுடைய சாதாரண பணி மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த நிலையிலே வேலை செய்யக்கூடிய, அதை நினைத்து அதை நோக்கிய பயணத்திலே ஈடுபட்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் மற்றும் இது போன்ற ஒரு நிபுணர்களை எல்லாம் அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறை அதனுடைய வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும்தான் தங்களுடைய ஒரு நாள் பணி இல்லாமல் மற்ற பணியையும் அடுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன, இந்த பள்ளி கல்வித்துறையிலே இருக்கின்ற குறைபாடுகள் என்ன என்பதை எல்லாம் யோசிக்கக்கூடியவர்களாக, அதை பற்றி பேசுபவர்களாக, அதை பற்றி எழுதுபவர்களாக, இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக நலனுக்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய வேலைகள் இல்லாமல் அதைக்கும் தாண்டிய ஒரு வேலைகளை அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற இந்த ஆசிரிய பெருமக்கள், குறிப்பாக உமா மகேஸ்வரி கோபால் போன்றவர்களை தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய குறைகளை எல்லாம் அவர்கள் தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டு நமது தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் மீண்டும் ஆசிரியர் உமா மகேஸ்வரி கோபால் அவர்களை பணியில் அமர்த்தி அவர்களுடைய பணி தொடர வழி செய்ததற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உகாதி திருநாள், அனைவருக்கும் எனது உகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.